Hello viewers, welcome to Cook with Mom and Daughter. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோ ஒரு ஹெல்த்தியான டொமேட்டோ பிளான்ட் வளர்றதுக்கு முக்கியமான ஒரு 5 டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணது. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானையும் டச் பண்ணிருங்க. நம்பர் 1, தக்காளி செடிக்கு குறைஞ்சது 4-5 மணி நேரமாவது சன்லைட் தேவை. ரெண்டாவது வந்து நான் வந்து மீன் கழுவின தண்ணியில் அதிகமாக மீன் அமிலம் இருக்கும், அதனால நான் வீக்லி ஒரு கிளாஸ் சேர்த்துக்குவேன். மூணாவது எக் ஷெல், அதாவது முட்டை கூட வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வீக்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்பர் 4, குறைஞ்சது வந்து அந்த க்ரோ பேக் வந்து 10 kg பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு பேக்கில் சிங்கிள் பிளான்ட் தான் வைக்கணும். நான் ஆர்டினரி ரைஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக உள்ள டிப்ஸ் என்னென்னா, இந்த ரூட் பக்கத்தில் இருக்கிற ஸ்மால் ஸ்மால் பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா நம்ம செடிகளுக்கு போகிற ஊட்டச்சத்தை எல்லாம் இந்த ஸ்மால் பிரான்ச்சே வந்து உறிஞ்சி எடுத்துக்கிடும். அப்போ காய்களுக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்காம போயிடும். தக்காளி செடி வளர்க்குறவங்க மறக்காமல் இந்த 5 டிப்ஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பிரான்ச்சில் குறைஞ்சது 3-5 வரைக்கும் வந்து உங்களுக்கு காய்கள் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் குக் வித் மாம் அண்ட் டாட்டருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.